ஏ என்னடா காட்டு குறையுது, இதான் நம்ம காட்டு, அடேடே எங்கிறதுடா சொல்ற டேடே கிறோம் தெரியாம. யாரோ பொண்ணு இருக்கு, லாமா லாமா என் சரி மேம் சாரி மக்களே, நான் ஒரு ஸ்னைப்பர் ரேஞ்சுக்கு மக்களை எங்கேயோ இருக்கவனை இங்கேருந்தே போடுறான். டேடே இறா 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 ஸ்னைப்பர்றா நான் போடு. ஐயோ அவனை சுட்டான். பேட் ஸ்பேரோவா? அப்போ அது பையனா, பொண்ணு கிடையாதா நீ? ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிகேஎக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி கேம்னு எனக்கும் தெரியலை, நானும் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது ஒரு கான்செப்டே எனக்கு ஒரு வினோதமாக இருந்துச்சு மக்களே. இந்த கேம் என்னடா பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட கேட்டு 1 மந்த்துக்கு மேலே அது நம்ம கம்யூனிட்டி டேப்பில் கூட போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே தான் அவர் கமெண்ட் பண்ணி இந்த கேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த கேம் தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த கேமில் என்னென்னா, நம்ம வீடு கட்டுறது, நம்ம சுற்றி நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த கேம் விளையாடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் நம்ம வீடை எப்படி கட்டுறோம், அதில் இருக்க கேம்ஸ் இன் கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்படி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது மக்களே, அந்தளவுக்கு தான் மக்களை தெரியும். அதுக்குள்ளே நான் ட்ரெஸ்ஸே மாற்றிட்டேன். ஸோ அதனால் எனக்கும் அறக்குறை தான், உங்களுக்கு இல்லை, எனக்கு மட்டும்தான் அறக்குறை. ஸோ என்னங்கிறத நம்ம கேமுக்குள்ளே போய் பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட் நேம்லாம் வச்சுட்டு அக்கௌண்ட்லாம் லாகின் பண்ண சொல்லுது. நான் கெஸ்ட்டு தான் போகணும்னு நினச்சேன், சரி அவர் சொன்னார் அப்படிங்கிறனால நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ வந்துட்டோம். இதான் வீடா? எங்கடா என் வீடை காணோம்? இந்த ஆரோ காட்டுது. என்னடா என் பேர் போட்டிருக்கு, ஆனால் வீடு இத்தினோண்டு தான் இருக்குது. டேய் அது கதவு மட்டும்தான்டா இருக்குது, வீடு எங்கடா இருக்குது? ஏ அங்கே பாரு அவனை, என்னடா அது சிஓஸில் உள்ள எலிக்ஸ் கலெக்டர் மாரி வச்சுருக்கான் இவ்வளோ பெருசுக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டோம் மக்களே, மஜாவாக இருக்க போகுது. ஏ எங்கடா வீட்டுக்குள்ளே ஒன்றையுமே காணோம், வெறிச்சோடி இருக்கு, கதவை திறந்தால் ஒரே வெட்ட வெளியாக இருக்குங்கிற மாரில இருக்குது. இதான் நான் உட்கார சேரா அடா பாவீங்களா, ஒரு மில்லினியர் வாழ போகிற வீடு இப்படியா இருக்கிறது? ரைட்டு மக்களே, இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. சரி வாங்க அந்த பக்கத்தில் உள்ள எலிக்சர் கலெக்டருக்கு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது என்ன லைக்ஸா என்ன, என் வீட்டுக்கு அவனுமே லைக் போடல, அது வீடாக இருந்தால் தானே போடுவான். சரி ஓகே, நம்மளே நமக்கு போட்டுக்கிட்டே தான் உண்டு. ஓ நமக்கு யாரோ லைக்கில் போட்டிருக்காங்க, தேங்க்ஸ் மக்களே உங்கள் அன்புக்கு. இந்தமாரி உங்கள் நீங்கள் இவ்வளோ அன்பு கட்டுறனால தான் மக்களை நான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, அதுமாரி நீங்களும் மறக்காமல் லைக்ஸ் போட்டிருக்கோம், ஓகேங்களா? லைக் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க மக்களே, ஓகேவா? பாசிட்டிவிட்டி தான் நம்மளை உயர்த்தும், அதுமாரி லைக் போட்டால் தான் இன்னும் உயர்த்தும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபாலாம் இருக்குது, இவன் கொஞ்சம் பயங்கரமாக தான் கட்டி வச்சுருக்கான். ஆனால் இதில் எப்படி உட்காருவேன் தெரிலையே. அடடே எங்கே போனாலும் அவங்க இந்த ஆரன் காரணம் வச்சு பைக்கர்னங்க வந்துடுறாங்க மக்களே. சரி ஓகே, அது சோஃபா கிளிக் பண்ணால் உட்காந்துடலாம். இது என்ன பெட்டி, லிஃப்ட்டாக இருக்குமோ? ஒரு வேலை உட்காந்தமுன்னா மேலே தூக்கி விடுமோ? ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. டே அப்புறம் ஏன்டா இது வெறும் டப்பாவுக்குள்ளே உட்கார சொல்கிறீங்க? அட பாவீங்களா, இங்கே பாருங்கள் மக்களே, மேலே போகலாம் ஆனால் மேலே வந்து முட்டு சந்தா இருக்குது. டே அந்த பக்கம் வந்து இதை ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டியாடா, என்ன இன்ஜினியர் இருப்போம். நான் கட்டுறேன் பாரு வீடு, நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவேன், டேரெக்டாக ஸ்பேஸ்லேருந்து வர்ற மாரி வீடு கட்டி வைக்கிறேன் பாருங்கள், கட்டுவோம் நம்பிக்கை தானே எல்லாம். சரிக்கு பெட்டு பாருங்களேன், என்னடா வெளியே தள்ளி விட்டானுவோ, இப்போ தான் மக்களை சொல்லுகணும், அந்த எடிட் பண்ணுறேன்னு கிளிக் பண்ணிட்டானுவோ மக்களே, என்ன அடுத்த வீட்டில் போயிட்டு ஹாயாக படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அந்த மக்களே, அதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நம்ம வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்ப்போம், ஏன்னா எனக்கும் அறக்குறை தான் இந்த கேமு. நான் வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில், பட் ஆனால் ஒழுங்காக தெரில மக்களே. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இருக்கட்டும், அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் பார்ப்போம், ஓகேங்களா? இது அடுத்த வீடு போடு. என்னடா அது ஹோட்டல் மாரி கட்டி வச்சுருக்கீங்க, அப்போ இது வீடு கிடையாதா, ஹோட்டலா? பாருங்களேன் அப்படியே ஹோட்டல் எப்படி இருக்குமோ, இத்தனை இது சோஃபா சாரி டேபிள் வச்சுருக்காங்க மக்களே, இது ஹோட்டல் மக்களே ரெஸ்டாரண்ட். ஸோ ஓகே, இங்கே யார் செஃப்பா வந்தால் செஃப்பா, டே சாப்பாடு கொடுறான், ஏ கொடுறா அவனை அழுத்தணுமோ, ஏ என்ன நான் செஃப் ஆகிட்டேன், அப்போ நீ இல்லையா, நான் தான் செஃப்பா, என்னன்னு தெரிலையே. ஓகே தண்ணி பாட்டலா மக்களே, தண்ணி சூப்பர், ஏ இது குடிக்க முடியுது வேறு லெவலு. இப்போ சாப்பாடுலாம் சாப்பிட்லாமோ, சாப்பாடு ஒன்று பாப்கார்னு அப்படிதான் நினைக்கிறேன், ஆனால் பாப்கார்னை ஒரே கல்ப்பில் அடிச்சுட்டாப்பில். சரி ஓகே, அடுத்து வேறு என்னமா கிடைக்கிது, இங்கேயும் பாப்கார்னு, வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது, நிறையா இருக்குது. ஐயோ என்னடா சாரி தெரியாமல் வெளியே வந்துட்டேன் போல், இந்த பக்கம் ஒரு கதவு வச்சுருக்காங்க, ஓ பின் வாசலாது, அப்படி சாப்பிட்டுட்டு இப்படி போயிடணும் போல மக்களே. சரி ஓகே, முன்னாடி சாப்பிட்டுட்டு பின்னாடி போயிடணுமா, என்ன கதைன்னு தெரியலை எனக்கு. சரி ஓகே மக்களே, மேலே வந்தோம். மேலே வந்து பார்த்தா கீழே ரெஸ்டாரண்ட்டு, மேலே வேறு என்னமோ வச்சுருக்காங்க, ஆர்காடா என்னன்னு தெரில மக்களே. வாங்க இங்கே டிவி போல, இது டிவி பார்க்கலாம் போல், நாய் டான்ஸ் ஆடுது, ஒரு வாழைப்பழம் ஆடுது, வாழைப்பழம் இல்லையோ சாரி ஹாட் ஆகாது, திடீர்னு வாழைப்பழம்னு நினச்சிட்டேன் மக்களே, ஃபேன்லாம் இருக்குது ஆனால் பார்த்துக்கினே இருக்கலாம் போல் இருக்குது, நிறையா வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, இது என்ன ரூமு, இதுதான் பெட்ரூமா? முயல் குட்டி ஒன்று படுத்துருக்க மாரி இருக்குது பாருங்கள், இங்கே படுத்துருக்கலாம் போல், நம்ம ஏன் அடுத்த வீட்டில் வந்து ஹாயாக படுத்துருக்கோம்னா நல்ல வலு. இது என்ன ரெஸ்ட் ரூமா, சூப்பர், ஊதா கலரில் கலர் அடித்து வச்சுருக்காங்க. ஏய் அண்ணா பேண்ட்டோட, சரி ஓகே அது ஏதோ போகிறோம் அது எதுக்கு. சரி ஓகே, பாத் டப்லாம் வச்சுருக்காங்க, இதென்ன டவல்லாம் எடுத்துக்கலாமா, அந்தளவுக்கு போல போல. கண்ணாடியா,
மக்களே சிங்க்கு தண்ணி வரைக்கும் வருது மக்களே. தம்பி ஊற்றுமா? ஊற்றலை, குறைஞ்சி போச்சு. ஓகே மக்களே, ஆனால் புதுசாக நிறையா வச்சுருக்காங்க. இது என்னது? இது சும்மா தனி இல்லைனா தனியாக ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நான் இதெல்லாம் முக்கால்வாசி அழுட்டு போயிருப்பேன். நேரம் பக்கத்து வீடாக வேறு இருக்கா, அழுட்டு போயிட்டு என் வீடை மட்டும் பூட்டி வச்சுருந்துருப்பேன். ஓகே மக்களே, இந்த வீட்டில் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இதுதான் கேமா இல்லை என்னென்னு தான் மக்களை எனக்கு தெரியல. இந்தமாரி வீடு கட்டுறது மட்டும்தான் கேமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கேம் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாமல் யாரோ பொண்ணு இருக்குது. லாமா லாமா என் வீ சரி மேம் சாரி மக்களே. ஃபாலோவா இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கியா நீ? ஏன் இல்லை எனக்கு ஆனாமா சில்லற இல்லை போங்கடி அப்படின்ட்டு வாங்க மக்களே போவோம். அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஓகே இந்த கேமில் எனக்கு தான் தெரியலையா இல்லை இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்கா இல்லை இவ்வளோ தான் கேமான்னு எனக்கு தெரில மக்களே. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ எனக்கு சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்து பண்ணலாம் இன்னும் நிறையா. அதுவும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் இந்த கேம் விளையாடுறீங்கன்னு சொல்லுங்கள். இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடலாம் போல, ஃப்ரெண்ட்ஸோடையும் சரியாக தெரில எனக்கு. ஸோ அப்படி விளையாட முடிஞ்சிச்சுன்னா நம்மளாம் ஒன்றா விளையாடலாம் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வேறு கொஞ்சம் ஒரு 12 நிமிஷத்துக்கிட்ட லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஓ இங்கே ஆடுறான் ஈவென்ட் கோஸ்டு என்னமோ என்னமோ சொல்கிறாங்க. அந்த டவரில் ஏதோ ஈவெண்ட் நடக்குதான். அப்புறம் அதுக்கையோ தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டேனே. சரி என்னென்னு தெரில மக்களே. மக்களே என்னென்னா வாங்கிக்கலாம் போல வந்துட்டேன். அத்தி சி ஆஃபர் தான் காசா? அடே என்னடா எங்கே போனாலும் என்கிட்ட காசு கேட்டிங்கன்னா என்னடா பண்ணுறது நான்? போங்கடா நானே வறுமையில் இருக்கேன்டா. சரி விடுங்க மக்களே, அதுதான் நான் எஸ்கலேட்டர்னு நினச்சேன் அங்கே நவரே மாட்டேட்டு. போருங்க இங்கே பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, வாங்கிக்கலாமா? இதுவும் காசா? எனக்கு வேணாம் வேணாம், நான் போட்டிருக்க சேஃப் ட்ரெஸ் சேஃப் நீளமே போதும் போ. அங்கே இதுதான் எஸ்கலேட்டரு, நான் அது எஸ்கலேட்டருன்னு நினச்சேன், அங்கே நவரவே இல்லை, அங்கே ஒருத்தன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால அந்த ரூட்டில். இதுதான் எஸ்கலேட்டர் பாருங்க மக்களே, ஆற்காடு இருக்குது பாருங்க, வேற லெவலாக இருக்குது இந்த பொம்மையை. வெளியே தீயாக இருக்குது அப்படின்னா உள்ளே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஏதோ பறவைலாம் பறந்து போகுது உள்ளுக்குள்ளையா, வேற லெவலாக இருக்குது. ஆனால் இது பார்க்க பாருங்க மக்களை, உங்களை ஃப்ரீயாகவே நான் வந்து பொருட்காட்சி கூட்டு போயிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஆனால் இது என்னது சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாரி இருக்குது உள்ள உள்ள கேமெல்லாம். இந்த பாருங்க குதிரையில் உட்காந்து போகிறதெல்லாம் கொஞ்சம். இது என்னது மக்களே, இது வந்து ஆங்கிரி பேடா என்னது? இது ஆங்கிரி பேடில் ஃபால்கான் எக்ஸ்டியா மக்களே? இது ஃப்ளாஃபி பேடுன்னு நினைக்கிறேன், அந்த கேம் மாரி இருக்குது. ஆமாம் ஆமாம் அதே தான், அந்த ஃப்ளாஃபி பேடு தானே, அது பேர் அதான் நினைக்கிறேன். பேர் அதுதானா? அதுதான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா? நீ சொல்ல மாட்டேங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் ஐயோ செத்து போயிட்டேன். நம்ம தான் ஃபஸ்ட்டா? தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்ன பண்ணுறது மக்களே, நம்ம அதுதான் வெற்றி. நம்ம ஒரு போட்டின்னு வந்துட்டோம்னா என்ன சொல்ல போ, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னது மூணு நாலு ரவுண்டு ஆடல மக்களே, நாலுலேயும் நான் தான் இருக்கேன், வேறு அவனும் விளையாடல போல. அதெல்லாம் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க, அவனுக்கு தெரிஞ்சு அவனை விளையாடலையா இல்லை இதுதான் இருக்குன்னா தப்பாக விளையாண்டுட்டு இருக்கானா? அதுவும் இல்லாமல் நான் 4 சான்ஸையும் முடிச்சிட்டேன். சரி ஓகே, திரும்ப விளையாட முடியாது, 15 நிமிஷம் ஆகுமா? ஆனால் வேணாம், நான் அடுத்த இடம் போகிறேன். இது ரேஸ் மக்களே, இது விளையாடுமா? அட பாவீங்களாடே. ஓ மொத்தமாகவே 4 தானா? அதுக்கு மேலே வேணால் 15 நிமிஷம் இல்லைன்னா வீடியோ பார்க்கணுமா? போங்கடா எனக்கு உங்கள் கேமே வேணாம் போங்க. இங்கே என்னமோ இருக்குது மக்களை, ரோபோட் ஏதோ பேக் பண்ணிகிட்டு இருக்கு. என்னது இது நிறையா இருக்குது, இதுக்கும் டோக்கன் கேட்குறானு. என்ன டோக்கன் தரலையா? இந்த 0 உள்ளே இருக்குது, 0 வச்சு ஒன்றும் வாங்க முடியாது. இந்த காசு இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் சுற்றி பார்ப்பாங்களே அந்தமாரி இருக்குது மக்களை. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரெண்டாம். நான் வந்து அந்த 2 டைமண்டு தானே, சரி நம்மள்ட்ட 20 இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 தான். சரி ஒரு கேம் வந்திருக்கு மக்களே, என்னன்னு தெரில. இதில் வந்து இந்த இது சூஸ் பண்ணிக்கணுமா? சூஸ் பண்ணிட்டேன், 30 செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், உள்ளே வந்துட்டேன். இது எதாவது லாஞ்சர் வச்சு சுடணுன்னு போட்டுருந்துச்சுவாங்களே, ஆனால் சுட்டிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் சுட்டேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சிச்சு. இதில் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, நீங்களும் பார்த்துங்க. நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் சுட்டிக்கிட்டே இருக்கேன் மக்களே. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த டைம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, ஓகேங்களா? சரி ஓகே மக்களே, அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று பூமிக்குள்ளே பிளந்து வருது, என்னென்னு பார்த்தா எனக்கும் தெரியல. ஏதோ ஒரு வினோதமான ஒரு மிருகம், சரி ஒரு ரோபோட் வந்திருக்கு. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு அதை முடித்தா அதான் பாஸ்ன்னு நினைக்கிறேன். அதை முடித்தோம்னா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். போவோமா? என்னப்பா போவோமா? என்ன சுடுறான், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, அதுவே வெடிக்குமா? என்ன தெரியல, நானும் சுட்டு. என்ன மக்களே திடீர்னு குறையுது, அத்தி கீழே விட்டுனே இப்போ அங்கிட்டு போகணுமா? வேறு அவனும் இருந்தானா அவன் முடிச்சிட போகிறான். டே டே நான் இவ்வளோ சுட்டுருக்கேன்டா இருங்கடா, இப்போ ஒன்றுமே குறைய மாட்டேங்குது. டேய் என்னடா விளையாடுறீங்க, இப்போ குறையுமா? இங்கே நம்மளை எவ்வளோ போட்டு தைக்கிற போகுது, வருதா நம்ம போக்கம் ஆத்தி இல்லை கண்ணு தெரியாது போல. அதுக்கு குறைஞ்சிச்சு குறைஞ்சிச்சு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. முடிஞ்சிருச்சா? ஒன்றுமே பண்ணலையானா அது, நான் சுட்டதுக்கு அது வெடிக்க முடியல, ஒன்றுமே பண்ணல. ஒரு வேளை அதை சுடக்கூடாதோ? நான் இங்கே சுற்றி இங்கே நிறையா பாயிண்ட் இருக்கனால நம்ம இதை தான் எடுத்துருக்கணுமோ? அது என்னன்னு தெரியலையே, 640.5 என்னமோ ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வீடியோவில் தான் காட்டுவேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோ, லென்த்தாக போகுதா இல்லையான்ட்டு கமெண்டில்
ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. பரவாயில்ல, 150 டோக்கன் கொடுத்துருக்காங்க, நான் என்ஜாய் பண்ணியா? இல்லை இல்லை, பண்ணல இன்னும். என்னன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி குதிரையில் ஆட விட்டுட்டு இருக்கீங்க, என்ன என்ஜாய் பண்ண? நாங்கள் இதுக்குள்ளே போவோம். ஐயோ, என்ன உள்ளே போயிட்டு வந்தோடனே உள்ளே போயிட்டு இல்லையா, போகலையா? ஏ, உள்ளே போ, பார்ப்போம் என்னென்ட்டு கன் நிறைய நானே எதிர்க்கு, போய் பார்ப்போம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. மிக மக்களை எப்ளை இதுலேயுமே ரெண்டா, 5 டைமண்ட்டாக அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரெண்டா. எனக்கு வேணவே வேணா அந்த ட்ரெஸ்ஸு, நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன்ப்பா. எனக்கு தான் சேஃபு டிஷர்ட்டு, நீல ட்ரௌசர் இருக்குது, நல்லா இருக்குதாண்ணா இந்த ட்ரௌசரு. அடுத்த ஏ, என்னடா காட்டு குறையுது, இதான் நம்ம காட்டா? டே டே, எங்கேருந்துடா சுடுற? டே டே, கிறோம் டே. இப்போ தான்டா உள்ளேயே வர்றேன், அதுக்குள்ளே இப்படி போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? நான் எனக்கு பேசாமல் ட்ரெஸ்ஸை வாங்கிடுவோமா? சரி, வேணாம் வேணாம் மக்களே, எதா இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸோடய சாவோம், ஓகேங்களா? இல்லை, வின் பண்ணுறோம், ஏன் சாகுறோம் ரைட்டுங்களா? நீச்சல் அடிச்சு போகிறோம், நீச்சல் போகிறப்பே சுட முடியாதா? தெரியல. ஏ, இது என்னது ஆசிடா? போகிறேன், ஹெல்த்தே குறையில, என்னன்னு தெரியலையானா அது. சரி வாங்க மக்களே, இவனை போட்டு தாக்கும், போ 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 போ, வெளியே போ, வெளியே போ, பாருங்க அது மேலே பேபி சாரவா, சாரிங்கம்மா. டே, இந்த வண்டி புள்ளி கொடூரமானவன் தான், ஆனால் பொண்ணுங்களுக்கு இல்லை, தெரியாமல் அடிச்சிட்டான் உன்னை, மன்னிச்சிரு. சரி ஓகே மக்களே, இப்போ வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, வேறு எவனுமே வரலையா? டே டே, யார் நடிக்காதீங்கடா, முடிய போதுற வீடியோ, ஏன்டா யார் நடிக்கிறீங்க? இருங்க, கரெக்டாக சொல்லுங்க மக்களே. போ 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 போ, போயிடுச்சு, சூப்பரு, வேற லெவல் ஒரு பாயிண்ட். நான் இவ்வளோ பெரிய ஷார்ப் ஷூட்டராக இருப்பேன்னு நான் நினைக்கலையே, நான் ஒரு ஸ்னைப்பர் ரேஞ்சுக்கு மக்களை, எங்கேயோ இருக்கவனே இங்கேருந்தே போடுறான். டே டே, இறா இறா இறா, ஸ்னைப்பர்றா நான், போடு. ஐயோ, எவனை சுட்டான்? டே டே, நல்லா தானே அடிச்சுக்கின்னு இருந்தேன், வந்துட்டாங்க பாரு, மேலே எவனோ இருக்கா மக்களே. ஸோ இப்போயே அடிக்க முடியுமா மக்களை? அதுக்கப்புறம் தான் மக்களை எனக்கு இதில் ஒரு நுணுக்கம் தெரிஞ்சிச்சு. ஐயோ, சுற்றுவானோ, டே டே, இறா, முடிச்சிட்டான். என்னான்னு வச்சுங்க, நம்ம இங்கே சுடவே வேணாம் மக்களே, நம்ம கரெக்டாக கொண்டு போய் பாயிண்டில் வச்சா போதும், அதுவே சுட்டுக்குது. அப்புறம் பாவீங்களா, இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் எவனடா நான் சாக விட்டுருப்பேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இப்போ பாருங்க, நம்மள்ட்ட 2 ஹெல்த்து தான் இருக்குது, இல்லை 3 ஹெல்த்து தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அங்கே போயிட்டு அவ்வளோ முடிச்சிருவோம், நம்பிக்கை தானே எல்லாம். அவன் முடிக்கிறாளா இல்லை நம்ம முடிக்கிறவனும் பாப்போம். பேபி சாரை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சாரோ இல்லை சா, ஆமாம், போய் ஸ்பேரோவா தெரியல என்னன்ட்டு போச்சு. போ போ, எங்கே ஓடுற? மாமன் கூப்பிட்றோம்ல, நில்லு பிள்ளை. சரி ஓகே மக்களை, ஹார்ட் எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச இவனையும் முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சு போகணும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்ட்டி போனதெல்லாம் இருக்குது மக்களை, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தால் காட்ட மாட்டேங்குது மக்களை எவ்வளோ தூரம் போகுதுன்னு. வாங்க திரும்பி பேபியை முடிச்சுட்டு, பேபி நில்லு பேபி, அவ்வளோதான் நிற்குது. என்னாச்சு பேபி, ஆஃப்லைன் போயிடுச்சா? வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. எண்ட் ஆஃப் த ரவுண்டு, ஸ்டார்டிங்கில் நம்ம தான் மக்களை கீழே இருந்தோம், ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம தான் டாப்பில் இருக்கோம். யாரில்வலா பேட்ஸ் பேரோவா? அப்போ அது பையனா, பொண்ணு கிடையாதா நீ? நான் ஒன்று வேறு பொண்ணு நினச்சி நான் வேறு சிம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு, கடைசியில் பையனாக போயிட்டாங்க. சரி ஓகே மக்களை, இந்த கேமை விட்டு வெளியே வந்துடும் ஓகேங்களா? ஏன்னா வந்து அவ்வளோதான் இருக்குது அந்த கேமில், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக சுட்டிக்கிட்டே இருந்தே என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அவ்வளோதான் மக்களே வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ட்டியெல்லாம் இருக்குது மக்களே, கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ஓகேங்களா? நே, என்னடா அது லைக்கெல்லாம் போட்டிருக்காங்க, சூப்பரு. உள்ளே ஒருத்தனும் வரல, ஆனால் சும்மா கடமைக்கு லைக் போட்டுருக்கு போயிருக்காங்க போல். சரி மக்களே, பாய்.